தப்பிக்க முடியாது. சோறு பீறு ஐநூறு, அவ்வளவுதான், முடிஞ்சு உன் கதை. இதுல வேற ஐயோ சீமான் நீ பேசுறதெல்லாம் சரி, என்னைய மாத்தவே முடியாது, நான் திமுக அடிமை. அடிமையா வாழ்றத ஒருத்தன் பெருமையா சொல்றது இங்கதான் நடக்கும். ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க, நாங்க போட்டியிடறோம், அதை செய்தியா போடாத பத்திரிகைகள் ரஜினிகாந்த் போட்டி இடலைங்கிறாரு, அதை தலைப்பு செய்த போடுது. எவ்வளவு தரத்திரம் பிடிச்ச சமூகம் பாரு. நான் ஒரே ஆள் தான், ஒரே ஆள். 2008-2009 ஒரே ஆள், ஒற்றை மகனாக ஊர்வரா வந்தேன். இன்னைக்கு எத்தனை லட்சம் இளைஞர்கள் என் பின்னால் என் கூட. தம்பி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை நாங்க, பெரிய கட்சிங்கிறான். தனியா நிக்க ஏன் பயம்? இந்த பக்கம் இருக்கிற சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க, இவங்க வந்தா இந்த பக்கம் இருக்கிற சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. கூட்டு கொள்ளை. ஆனா வெளியில சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அதிமுக, திமுகவுக்கு பெரிய சண்டை, பேக்கிங் பேக்கிங் சண்டைன்னு படம் பாக்குறவன் பாத்துட்டு இருக்க மாதிரி. திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு காட்டி கொடுக்க மாட்டான். எங்களை மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சுனா சிக்கனா ரெண்டு பேரும். சமூக விரோதிங்களா, ஆன்டி இந்தியங்களா, அப்பத்தா இந்தியங்களா, என்னன்னு சொல்லி பாக்கலாம். மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சு நகத்துறான் பாரு. ஜெயலலிதா இருக்கும் போது பழி முன்னும் பண்ண முடியல, ரெண்டு புள்ள பூச்சியை கிடைச்சுன்னு புடிச்சு புடிச்சு விளையாடுறான். எங்கிருந்தோ வந்தவன் பேசுறான், சொந்த மண்ணுக்காரன பாகிஸ்தான் போங்கிறது எப்படி இருக்கு? ஏ ஆர் ரஹ்மான் வந்து எங்க இருந்து வந்தாரு? பச்சை தமிழ மார்க்கம் பிடிச்சிருந்தது, நபி மொழி வழி பிடிச்சிருந்தது, ஏத்துக்கிட்டாரு. பச்சை தமிழை என் தம்பி யுவன் சங்கர் ராஜா பிடிச்சிருந்தது, ஏற்றுக்கிட்டான். பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா பிரிக்கிறார், தனி பாகிஸ்தான் தவிர வேற தீர்வு இல்லைங்கிறது. காரணம் யார்? காந்தி. இந்த ஆளு காந்தியே ஸ்பெஷல் மென்ஷன் பண்றான், நம்மள சிறுபான்மை மக்கள்ட்டு, மக்களின் தலைவன் சிந்திக்கிறாரு. ஆகா, இவன் ஆபத்தா இதை பேசுறேன், இவன் வேற ஏதோ வேலையை செய்கிறான்னு முடிவெடுக்கிறது. வெள்ளைக்காரன் ஆளுகிற போதே நம் மக்களை பாதுகாப்பற்ற சூழல்ல வைக்கிறானே, அடிச்சு ஒடுக்கிறானே, அவன்கிட்ட விடுதலை போய்விட்டால் நம் மக்களின் நிலைமை என்னன்னு யோசிக்கிறான். அவன் தான் தீர்க்க தரிசி. என்ன பண்றான்? முதல்ல என்னை விட்டு, செப்பரேட், தனி நாடு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மத்தத பேசுன்ற. வெள்ளைக்காரன் போட்ட சட்டப்படி நாம் இந்து, சத்தியமா சரித்திரப்படி நாம் இந்து இல்ல. இது நல்லா விளங்கணும். நாய் நரியெல்லாம் வேட்டைக்கு போகும்போது 4-5 பேரை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும், புலி வேட்டைக்கு 5-6 பேரை கூட்டி போனா நல்லா இருக்காது. எவ்வளவு தர்த்தரம் பிடிச்ச சமூகம் பாருங்க, ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க. கட்சி ஆற்றிருந்தா என்ன, ரெட்டலை யாருக்கோ அங்க ஓட்டு. எம்பிட்டு பெரிய கொள்கைவாதிகள் இவங்க. கருணாநிதி அவர் குடும்பம் என்ன செய்தாலும் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிற மனநிலை எவ்வளவு பெரிய மனநிலை இது! எப்படி மோசமான ஒரு மனநிலை! என்ன வேணாலும் செய்யட்டும், எவ்வளவு கொள்ளை அடிக்கட்டும், எவ்வளவு ஊழல் செய்யட்டும், எவ்வளவு மோசமான ஆட்சியை திரட்டும், ஆனா நாங்க அதுக்கு தான் போடுவோம் நினைக்கிறது அறிவார்ந்த மக்கள் செய்யற செயல. இவங்க 50 வருஷமா நம்மளை சொல்றாங்க, ஒரு அறிவு வேண்டாமா? திருப்பி திருப்பி அவங்களுக்கே ஓட்ட போட்டு. இதுல வேற ஐயோ சீமான் நீ பேசுறதெல்லாம் சரி, என்னைய மாத்தவே முடியாது, நான் திமுக அடிமை. அடிமையா வாழ்றத ஒருத்தன் பெருமையா சொல்றது இங்கதான் நடக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, நீ மதுக்கடையை மூடுனா ஒரே வார்த்தை கலாச்சாரம் வந்துடும். இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? இதை தடுக்க முடியாது. அதுக்கு இவ்வளவு பெரிய காவல்துறை கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு. பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் எண்ணிக்கத்தனை எடுத்துக்காட்டு முடியாது? கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்பதற்காகவே நீங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வைப்பீர்கள் என்றால், அரசே மதுக்கடைகளை நடத்தும் என்றால், 60 வயது குழந்தையிலிருந்து 60 வயது அம்மா வரை கற்பழித்துக் கொள்றானே, அதை தடுக்க விபச்சார விடுதிகளை திறந்து விடுவீர்களா? பதில் இருக்கா? என்ன பதில் இருக்கு? எப்படி இருக்கு? கல்வி தனியார் முதலாளிகளுக்கு கல்வி, இழப்பில்லாத வருமானம், இழப்பில்லாதவர் கோடி கோடியாக கொட்டுது, இதுக்கு வருமான வரி கிடையாது. இந்த பக்கம் மருத்துவம், உயிர் காக்கும் மருத்துவம் முதலாளி நடத்துவான். அரசு பள்ளிக்கூடம் நடத்துது, அரசு கல்லூரி நடத்துது, அரசு மருத்துவமனை நடத்துது, அரசு பள்ளி கல்லூரியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அங்க படிக்கிறது இல்லை. ஏன் தரங்கட்டு இருக்கு? எப்படி இருக்கு? மருத்துவமனை இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனால் அங்க கருணாநிதி ஜெயலலிதாவும் படிக்கிறது இல்லை. ஏன் தரங்கட்டு இருக்கு? ஏன் இது மருத்துவம் கல்வி தரங்கட்டு இருக்கு? தரங்கட்டவர்கள்ட்ட 50 ஆண்டுகளா ஆட்சி இருக்கு. இதான் நீங்க முதலமைச்சர்களை தேர்வு செய்யல, சாராய அதிபர்களை தேர்வு செய்து ஆட்சி அமைக்க வைக்கிறீங்க. எல்லாருக்கும் சாராய ஆலை இருக்கு, அவங்க பேர்ல இல்லை, பினாமி பேர்ல. ஐயா கருணாநிதி திமுக ஆட்சிக்கு வந்தா இந்த பக்கம் இருக்கிற சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க, இவங்க வந்தா இந்த பக்கம் இருக்கிற சாராய ஆலையில சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. கூட்டு கொள்ளை. ஆனா வெளியில சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அதிமுக, திமுகவுக்கு பெரிய சண்டை, பேக்கிங் பேக்கிங் சண்டைன்னு படம் பாக்குறவன் பாத்துட்டு இருக்க மாதிரி நிறுத்திட்டு இருக்க. திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு காட்டி கொடுக்க மாட்டான். எங்களை மாதிரி ஒருத்தனை உட்கார வச்சுனா சிக்கனா ரெண்டு பேரும். அதனால அவன் ஊடக சர்வாதிகாரத்தை பண்ணி, ஊடக அடக்குமுறையை செஞ்சு நாங்க போட்டிடுறோம்ல, காட்டுறதுக்கு உனக்கு பயம், நீ எங்களை காட்ட பயப்படுற, ஏன் காட்ட விடுறதில்ல? அச்சம். ஏன் வெண்டுட்டா கொன்றுவான்.
தப்பிக்கவே முடியாது. நீ ஆத்துமணல எவன் அல்லனா, மலை எவன் நொறுக்குனா, எவன் எவ்வளவு ஊழல் லஞ்சம் செஞ்சு வச்சிருக்கான், ஆம்பிட்டு பேர் பட்டியலே இருக்கு, தலைகளை கட்டி தொங்க விட்டுருவான். தம்பி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை நாங்க. நீ இந்த இப்படி தப்பிச்சு போறது, ஊழ கும்பிடு போடுறது, சரணடைறது, சமரசம் செஞ்சுக்கிறது, அஞ்சுக்கும் பத்துக்கும் பல்லிழிக்கிறது, எல்லார் வீட்டிலயும் ரைடு, எங்க வேட்பாளர் வீட்டில் ரைட போட்டு போறேன், நீ தான் டீக்கு செலவு காசு கொடுத்துட்டு போகணும், துண்டறிக்கு காசு. நெருப்பை ரொம்ப நாள் குப்பையை போட்டு முடிய முடியாது ராஜா, பொசிக்கு எடுத்துருச்சுவோம், புரட்சி தீயுது, அணைக்கவே முடியாது உன்னால. கொஞ்ச நாள் தடுக்கலாம், கொஞ்ச நாள் மறைக்கலாம், சமூக விரோதிங்களாம், ஆன்டி இந்தியன்களாம், அப்பத்தா இந்தியன்களாம், என்னமோ சொல்லி பார்க்கலாம், அது நடக்காது. இவன் முதலாளிகளின் முகவர்கள், மக்களின் தலைவர்கள் அல்ல, இது நன்கு நீங்க விளங்கணும். நாங்க மக்களிடமிருந்து, உங்களிடமிருந்து, உங்களுக்காக வந்த பிள்ளைகள், எங்களுக்கு வலிமை, வளமை, இனம், பணம் எல்லாமே நீங்க தான், வழியே கிடையாது. நீங்க இங்கே எங்களை ஒரு தலைவர்கள் போலவும், நாங்கள் இது ஒரு கட்சி போலவும், இது நாம் தமிழர் இருந்தது ஒரு கட்சி கிடையாது, கட்சி நாம் தமிழர் இருந்தது கட்சியின் பெயர் இல்லை அம்மா. என் உடன் பிறந்தார்களே, என்னை பெற்றவர்களே, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் நாம் தமிழர் என்பது. இது மற்ற கட்சி மாதிரி கட்சின்னு நினைக்காதீங்க, நாங்கள் போட்டியிடுறோம், அதை செய்தியா போடாத பத்திரிகைகள், ரஜினிகாந்த் போட்டி இடலைங்கிறாரு, அதை தலைப்பு செய்தப்படுது, எவ்வளவு தர்த்தரம் பிடிச்ச சமூகம் பாருங்க, ஒரு கேடு கட்ட கூட்டம் பாருங்க. நான் போட்டியிடுறேன், போட்டியில பொள்ளாச்சின்னா வேட்பாளரை என் தங்கச்சி சனுஜா படத்தை வைக்கணும்ல, நான் போட்டியிடுறேன், ஓட்டு இருக்கு இல்ல, போட்டிடுறான்டா ஒருத்தன், சொல்ல நேர்மை இல்லை, ஏன் பயம், பயம் அங்கீகரிக்க பயம், வந்துட்டான்னா தொலைச்சு போடுவான். நாட்டை ஆளணும்னு நினைக்கிறது யாரு? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, புதிதாக ஆள போறார்களா? புதிதாக விடுதலை பெற்ற இந்தியாவை 50 ஆண்டுகளாக ஆண்டது காங்கிரஸ் தான், இந்த 5 ஆண்டுகள் ஆண்டது பாரதிய ஜனதா தான். இந்த 5 ஆண்டுகளில் செய்யாத ஒன்றை ஐயா நரேந்திர மோடி அடுத்தவர்கள் 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்? செய்த சாதனை பண மதிப்பிழப்பு, டிமானிட்டைசேஷன், அதனால அவர் சாதித்த நன்மை, அவர் சாதித்த சாதனை, அதை சொல்லி வாக்கு கேட்க துணிவு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு? நீங்கள் சொல்ல முடியுமா? நாடெங்கிலும் ஒரே இரவில் பணம் செல்லாது என்றீர்கள், காரணம் சொன்னீர்கள், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், பயங்கரவாதத்தை ஒழிப்போம். இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா சொல்ல முடியுமா உங்களால? எவ்வளவு பெரிய ஏமாற்று! இப்ப யாருக்கு அதிகாரம் போகப்போது, யாருக்கிட்ட மறுபடி கொடுக்க போறீங்க? பிள்ளைகளுக்கு சத்துண ஓடுற முட்டையில ஊழல் செய்தவர்கள்ட்ட மறுபடியும் ஆட்சியா? மறுபடி என்ன இது, என்னது கொடுமை! எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளிவிட்டு விட முடியாது, ஒற்றை மனிதன் என்ன செய்து விட முடியும் என்று நீங்க நினைக்க முடியாது. நான் ஒரே ஆள் தான், ஒரே ஆள், 2008-2009 ஒரே ஆள், ஒற்றை மகனாக ஊர்வரா வந்தேன். இன்னைக்கு எத்தனை லட்சம் இளைஞர்கள் என் பின்னால், என் கூட முடியாது என்று எதையும் நினைக்க முடியாது, எவனும் நம்பல. ஒரு அரசியல் படையை கட்டி அவனே வழி நடத்தி அவனே ஒரு தத்துவத்தை வகுத்து நம்மளை திணறடிப்பான்னு எவனும் நினைக்கல. பெரிய கட்சிங்கிறான், தனியா நிக்க ஏன் பயம்? என்ன நேர்மை இல்லை, செத்து போச்சு. அச்சம் இருக்கிறதா கூட்டத்தை செத்துட்டு போவான், அச்சம் இருக்கிறவன். நாய் நரியெல்லாம் வேட்டைக்கு போகும்போது 4-5 பேரை கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும், புலி வேட்டைக்கு 5-6 பேரை கூட்டி போனா நல்லா இருக்காது, அது தனியா போனாதான் புலிக்கால. இவனுக்கு அரசியல் கிடையாது, நல்ல தத்துவம் கிடையாது, சாதியை பிடிச்சு தொங்குவான், இல்லைன்னா மதத்தை பிடிச்சு தொங்குவான். அது ரெண்டையும் நீ தப்பிச்சு போயிட்டீன்னு வச்சுக்க, சாராயத்தை வாயில் ஊத்தி மயக்கி போட்டுருவான், அதுலயே நீ தப்பிச்சு வச்சுக்க, வாயில பணத்தை வச்சு அமுக்கி விட்டுருவான். இதோட நீ தப்பிக்கவே முடியாது ராஜா, தப்பிக்கவே முடியாது. சோறு பீறு 500, அவ்வளவுதான், முடிஞ்சு உன் கதை. உனக்கு வேற நோ பாலிடிக்ஸ், நோ பாலிடிக்ஸ். அவன் ஒண்ணு உன்னை சிந்திக்க விட மாட்டான், மயக்க நிலையிலேயே என் நாட்டு மக்களை வச்சிருக்கான், மிரட்டி உருட்டி கூட்டணி வச்சு நகர்த்துறான் பாரு. ஜெயலலிதா இருக்கும்போது பழி ஒண்ணும் பண்ண முடியல, 2 புள்ளப்பூச்சியை கிடைச்சுன்னு பிடிச்சி பிடிச்சி விளையாடுறான். ஆமா, ரைட போட்டு மிரட்டுவான், ஐயா துறைமுறை வீட்டில் போட்டாம பாரு, அது மாதிரி ரைட போடுவான், வழக்க போடுவான், உள்ளதுக்கு போடுவான், எதுக்கடா பிரச்சனை, ஏதோ சாமி ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம். அடிமைகள். இதில் என்ன உனக்கு பெருமை இருக்குது? சாதி பெருமை, மத பெருமை வந்து தூண்டுவான். இஸ்லாமியர்கள்லாம் வேற்று கிரகத்திலிருந்து இறக்கி விடப்பட்டது போல, எங்கிருந்தோ வந்தவன் பேசுறான், சொந்த மண்ணுக்காரனை பாகிஸ்தான் போங்கிறது எப்படி இருக்கு? யாரு இஸ்லாமியர்கள்லாம் முதல்ல யாருன்னு வேற்று கிரகவாசியில? ஏய், என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சினை அண்ணன் தம்பி இஸ்லாத்தை ஏற்றுருக்கான், உனக்கு சந்தேகம் இருக்கா? ஏஆர் ரஹ்மான் வந்து எங்கேருந்து வந்தார்? திலீப் அவர் பேர், பச்சை தமிழன், மார்க்கம் பிடிச்சிருந்தது, நபி மொழி வழி பிடிச்சிருந்தது, ஏற்றுக்கிட்டாரு. பச்சை தமிழன் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா, பிடிச்சிருந்தது ஏற்றுக்கிட்டான்.
அதான் அவனவன் மன உணர்வு, அவனவன் விருப்பம். என் உணவு என்ன என்பதை நான் தான் முடிவு செய்யணும். அதுபோல என் உணர்வு என்ன என்பதை நான் தான் முடிவு செய்யணும். நீ அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, மாட்டுக்கறி திங்காத, திங்கல. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு கிலோ கறி நீ ஆர்டர் பண்ணி கொடுத்துரு, நாங்கள் மாட்டுக்கறி திங்கிறது நிறுத்திடுறோம். ஏ முதல்ல எல்லாருக்கும் சோறு போடு, அப்புறம் நான் எதை திங்கிறது நீ அப்புறம் முடிவிடு. அதுக்கே வக்கில்ல. யார் இங்க இருக்கிற இஸ்லாம் நீ நினைக்கிற? நீ யாரு? இந்தியா விடுதலை அடைந்திருது அன்பு மக்களே, இந்தியா விடுதலை அடைஞ்சிருது. இந்தியா அப்போது இந்தியாவில் முஸ்லீம் லீக் ஒன்று இருக்குது, முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்று இருக்குது. அதன் தலைவர் லியாக்கத் அலி கான். பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா பிரிக்கிறார், பாகிஸ்தானை பிரிக்கிறார். பிரித்து 46 விடுதலை அடைய வேண்டியது, அவரால் தான் 47 வரை இழுக்குது. ஏன்னா தனி பாகிஸ்தான் தவிர வேறு தீர்வு இல்லைங்கிறது. காரணம் யார்? காந்தி. இது மாதிரி பொது மேடையில் பேசிக்கொண்டிருக்கும் போது முகமது அலி ஜின்னா என்கிற மகத்தான மனிதனை சுட்டி காட்டி சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா உட்கார்ந்துருக்காருன்றார். அப்போ தான் அவனுக்கு சிந்தனை தோணுது, நம்ம எல்லாரையும் போல தேச விடுதலைக்கு தானே போராடுறோம். இந்த ஆள் காந்தியே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுறான் நம்மளை சிறுபான்மை மக்கள்ன்ட்டு, மக்களின் தலைவன் சிந்திக்கிறாரு. ஆகா இவன் ஆபத்தா இதை பேசுகிறான்ட்டு விட்டுறாரு. இன்னொரு மேடையில் அதே பதிவு செய்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு? ஏ இவன் வேற ஏதோ வேலையை செய்கிறான்னு முடிவெடுக்கிறது. மறுபடியும் என்ன நடக்குது? மத கலவரம் வருது, இந்து முஸ்லீம் மத கலவரம். எப்போ? வெள்ளைக்காரன் ஆட்சியில், அடிமை ஆட்சியில், அடிமையாக வாழுகிற போதே இந்து முஸ்லீம் கலவரம். ஆனால் விடுதலை கேட்கிறவன் யார்? இந்து. ஒருவேளை வெள்ளைக்காரன் ஆளுகிற போதே நம் மக்களை பாதுகாப்பற்ற சூழலில் வைக்கிறானே, அடித்து ஒடுக்கிறானே, அவன்கிட்ட விடுதலை போய்விட்டால் நம் மக்களின் நிலைமை என்னன்னு யோசிக்கிறான். அவன் தான் தீர்க்கதரிசி. என்ன பண்ணுறான்? முதல்ல என்னை விட்டு, செப்பரேட், தனி நாடு பாகிஸ்தான், அதுக்கப்புறம் மற்றதை பேசுன்ற. ஓராண்டு காலம் அந்த பேச்சுவார்த்தை இழுக்குது. கேட்குறதெல்லாம் சின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டுவாங்க, மற்றதை பேசுவோங்கிறான் மவுண்ட் பட்டன் பிரபு. ஒன்றும் செய்ய முடியல. கடைசியாக ஒரு நாள் முன்னாடி August 15, 14 விடுதலை விட்டு போயிடுறது. அங்கே போனவன் என்ன ஆகுது? இங்கே ஒரு தாத்தன் இருக்கான் நமக்கு, அவர்கிட்ட கூப்பிட்டு அந்த லியாக்கத் தெளிக்கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் லியாக்கத் தெளிக்கான் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க இஸ்மாயில், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நமக்கென்று ஒரு நாடு வந்துருச்சு, நமக்கென்று நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாம் பார்த்துக்கலாங்கிறாரு. நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு பார்த்துக்க வேணாம், எங்களுக்கென்று ஒரு தாயகம், எங்களுக்கென்று ஒரு தேசம் இருக்குது. நீங்கள் ஏதாவது இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சால் பாகிஸ்தானில் வாழ்கிற சீக்கியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்களை பத்திரமாக பார்த்துக்கிறீங்கிறாரு. சொன்னவன் யார் தெரியுமா? நம்ம தாத்தா கண்ணியம் மீது காகிதம் இழுத்தவர்கள். உங்களுக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவரை வந்து பாகிஸ்தானுக்கு போகும்பான். அறிவார்ந்த என் தமிழ் சமூகத்தின் மக்கள், என் தம்பி தங்கைகள், இது விளங்கிக்கணும். இவன் இதை தான் கற்பிப்பான், பாகிஸ்தானுக்கு போகும்பா. பாஸ்போர்ட் விசா கூட போவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே இருக்க இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஆரிய பிராமணர்கள், அதுக்கு முன்னாடி கிளம்பிடுங்க. நீங்கள் கிளம்பிடு, நாங்கள் அவனை அனுப்பிக்கிறோம். நாமல் இந்துக்களா? நாம் சைவர்கள், முருகனை வழிபட்ட வீர சைவர்கள், சிவனை வழிபட்ட சிவ சமயம், மாயவனை வழிபட்ட வைணவர்கள், புத்தனை வழிபட்ட பௌத்தர்கள், சமணரை வழிபட்ட சமணம், மகாவீரரை வழிபட்ட சமணர்கள், இப்படி தான் இருக்குது. இளங்கோவடிகள் சமண துறவி, மணிமேகலை பௌத்த காவியம். நாம் இந்த நிலத்தில் தோன்றி இந்த மதங்களை தான் பின்பற்றி கொண்டிருந்தோம். சீக்கியன் தனி மதம், குருநானக்கை ஏற்று. இந்தி வெள்ளைக்காரன் இந்த நாட்டிற்கு வருகிற போது பல்வேறு சமஸ்தானங்களாக கிடந்த நிலப்பரப்பை ஒன்றிணைக்கிறான். 500 மேற்பட்ட சமஸ்தானங்களை, 550 மேலே, அதை ஒரு நாடாக கற்றான். அதுக்கு பேர் வைக்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சிந்தியா அப்படி வந்து சி உச்சரிக்க வராமல் இந்தியான்னு அவன் தான் பேர் வைக்கிறான். பிறகு இந்த மக்கள் கூட்டத்தை கணக்கிட அவன் எவன் பார்சி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் கிறித்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமியன் இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்ற ஒரு சட்ட வரவை கொண்டு வரான். அதிலே சைவர்களும் வைணவர்களும் சமணர்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் சேர்ந்து இந்துவாக, வெள்ளைக்காரன் போட்ட சட்டப்படி நாம் இந்து, சத்தியமா சரித்திரப்படி நாம் இந்து இல்லை. இதை நல்லா விளங்கணும். இந்துன்னு போட்ட உடனே பிராமணர்கள் தலைமையேற்றுட்டு வியரால் இந்துஸ். நீ இன்னைக்கும் ஓட்டு போடுற 70 கால விடுதலை பெற்ற இந்தியாவில் பிராமணர் அல்லாதவர்களால் பிராமணர்களுக்கான அதிகாரமே நிறுவப்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் சத்தியம். இப்ப தமிழ்நாட்டை யார் ஆள்றா? யார் ஆள்றா? குருமூர்த்தியும் கிரிஜா வைத்தியநாதன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தலைமைச் செயலாளர்னு ஒருத்தரை போட்டு அந்த அம்மா தான் ஆட்சி செய்து. நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கோம், சும்மா பேசிக்கலாம் வேணாம். நாங்கள் தமிழர்கள் ஆள்றோன்ட்டு முடிவு
முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குறங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.